தவக்காலம் அருளின் காலம், தவக்காலம் மீட்பின் காலம், தவக்காலம் மனமாற்றத்தின் காலம். இன்று நம் தாயாம் திருச்சபையோடு இணைந்து தவக்காலத்தில் அடியெடுத்து வைத்து திருநூற்று புதனில் தொடங்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பினை தியானிக்க இக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஏன் இந்த 40 நாட்கள்? விவிலியத்தின் பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது மோசே 40 நாட்கள் இரவும் பகலும் உண்ணா நோன்பிருந்து 10 கட்டளையை சீனாய் மலையில் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றார். அதேபோல் இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் பயணம் செய்து பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்தை வந்தடைகின்றார்கள். இந்த 40 ஆண்டுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மனமாற்றத்தின் காலமாகவும் அருளின் காலமாகவும் மீட்பின் காலமாகவும் கருதப்படுகின்றது. எலியா இறைவாக்கினர் ஒரேபு மலையில் 40 பகலும் 40 இரவும் உண்ணா நோன்பிருந்து இயேசுவின் அருளையும் மீட்பையும் பெறுகின்றார். இதேபோல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இரையாட்சி பணியை இம்மண்ணில் தொடங்குவதற்காக 40 நாட்கள் இரவும் பகலும் உண்ணா நோன்பிருந்து சாத்தானின் 3 சவால்களை எதிர்கொண்டு சாதனையாக்கி வெற்றி பெறுகின்றார். இறுதியில் எருசலேம் நோக்கி பயணம் மேற்கொண்டு பாஸ்கா விழாவை தன் திருத்தூதர்களோடு கொண்டாடி தன்னுடைய சொந்த திருத்தூதரால் காட்டி கொடுக்கப்பட்டு இறுதியில் சிலுவை சாவுக்கு உட்படுத்தப்படுகின்றார். இறந்த 3 நாள் உயிருடன் எழுப்பப்படுகின்றார். இப்பாஸ்கா மறைவிழாவை நாம் கொண்டாடுவதற்கு தயாரிக்கும் விதமாக இந்த 40 நாட்கள் விவிலியத்தின் பின்னணியை அடிப்படையாக கொண்டு நம்முடைய திருச்சபையால் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. நாமும் இத்தகைய 40 நாட்களில் தப முயற்சிகளை மேற்கொள்வோம், உண்ணா நோன்பெருப்போம். ஒரு சந்தி நாட்களில் ஒரு சந்தியும், சுத்தபோசன நாட்களில் சுத்தபோசனமும் அனுசரிப்போம். இறைவனோடு விழித்திருந்து நற்கரின் நாதரை அடிக்கடி சந்தித்து நாம் இறைவனோடு ஜபத்தில் ஈடுபடுவோம். நம்மால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்து இத்தவக்கால முயற்சியை நன்முறையில் கடைபிடிப்போம். இத்தவக்கால முயற்சிகளை கடைபிடிக்க திருச்சபை நமக்கு கற்றுத்தரும் சில பரிந்துரைகள். 1, நாம் இந்த 40 நாளும் தவ முயற்சிகளில் ஈடுபட்டு தவ உடைகளை அணிவோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். ஒப்புரவு அருட்சாதனத்தில் ஈடுபட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனமாறுவோம். இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், இறப்பு, துன்பங்களின் வரலாற்றை வாசித்து தியானித்து நாமும் அவருடைய பாடுகளில் பங்கு பெறுவோம். தனியாகவோ, குடும்பமாகவோ அல்லது குழுவாகவோ சிலுவை பாதையை செய்து தியானிப்போம். தவ திருப்பாடல்களை பாடி தியானித்து ஜெபிப்போம். அடிக்கடி நற்கருணை நாதரை சந்திப்போம். உண்ணா நோன்பை கடைபிடிப்போம். புகைப்பழக்கம், போதை, மது அருந்துதல் ஆகியவற்றின் பிடியிலிருந்து இந்த 40 நாட்களாவது விலகி இருந்து நம்மையே நாம் தயாரிப்போம். தொலைக்காட்சி, சினிமா பார்ப்பவற்றை இந்த 40 நாட்களும் நம் வீடுகளிலும் நம் சொந்த முயற்சிகளிலும் குறைத்து வாழ்வோம். அருகிலுள்ள திருத்தலங்களுக்கு பாத யாத்திரையாக செல்வோம். நம்மால் இயன்ற தவ முயற்சிகளில் ஈடுபடுவோம். ஒவ்வொரு தவக்காலமும் நம்மை விட்டு கடந்துதான் செல்கின்றன. ஒவ்வொரு தவக்காலமும் தவ முயற்சிகள், உண்ணா நோன்பு, தர்மம் செய்தல், விழித்திருந்து ஜெபித்தல் ஆகியவற்றை நமக்கு கற்றுத்தருகின்றன. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இவற்றை கேட்டுவிட்டு நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த வருடமாவது நம்மில் சில முயற்சிகள் மேற்கொள்ளப்படட்டும். நாம் விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுவோம், உண்ணா நோன்பிருப்போம், தர்மம் செய்து வாழ்வோம்,
இத்தவக்காலமாவது நம்மில் சிறு மனமாற்றத்தையும் நம்மில் சில மாற்றங்களையும் கொண்டு வரட்டும். நாம் பிறரோடுள்ள பகையை அகற்றி உறவை புதுப்பித்துக் கொள்வோம், மனம் மாறுவோம், இறையாட்சியில் பங்கு பெறுவோம். இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பில் பங்கு பெற்று நாமும் இறையாட்சியின் மைந்தர்களாக இவ்வுலகில் வாழ்வோம், இறையரசை கட்டி எழுப்புவோம், இயேசுவின் சீடராக வாழ்வோம்.